பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம். கடகராசிக்கு எந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அப்போ தான் நிறையா பேர் வருவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க, இந்த அம்மா வேறு ஞாயிற்றுக்கிழமையே பண்ண வேண்டாங்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு அதுவும் தெரியுது. இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, பத்து பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை வாழ்த்துறவங்க இருந்தால் போதும் சரிங்களா. அந்த மாதிரி அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது லக்னம், கடக லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது, கடக லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது தனுசு, ஏன் கடகம் வந்து ஜென்மம், அடுத்தது தனுசு வந்து ஆறு, ஆறாவது லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது மகரம், நம்மது ஏழு தான் வேண்டான்ட்டமே, எல்லாத்துக்குமே ஏழு ஆகாதுங்க, அது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஏழு ஆகாது, அப்போ மகரம் ஆகாது. அடுத்ததா கும்பம், கும்பம் எத்தனையோ வரும் கடகத்துக்கு, எட்டு. கும்பராசிக்காரங்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, கும்பராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க, அது உங்களுடைய கர்மா, இந்த லக்னத்தில் பண்ணக்கூடாது சரியா. அடுத்தது மிதுனம், மிதுனம் தானே பன்னெண்டு, இப்போ ஆறு எட்டு பன்னெண்டாவது லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இது வந்து நீங்கள் திருமணம் செஞ்ச நேரம், உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்ததோ அது சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த லக்னமே உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு லக்னமாக வரக்கூடாது. இப்போ இந்த லக்னமெல்லாம் நான் செய்ய வேண்டான்ட்டேன், சரி இதெல்லாம் செய்யலை. இப்போ கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்தில் திருமணம் பண்ணலான்னா சிம்ம லக்னத்தில் பண்ணலாம், ஆனால் அந்த ஜாதகர் க
கன்னியா லக்னமாக இருந்தால் சிம்ம லக்னத்தில் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பண்ணண்டா போச்சா, பண்ணக்கூடாது. அப்போ அவங்க இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் என்ன பார்க்கணும், அந்த லக்ன நேரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், சரிங்களா. சரி, இப்போ இந்த லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்து ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்தால் நிறைய டீப்பாக போயிட்டே இருந்தால் நிறைய போயிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம், சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம். இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு கோயில் கொடுக்குறீங்கம்மா, இன்னொருத்தர் ஒரு கோயில் கொடுக்குறாங்கம்மா, கிட்டத்தட்ட 10 கோயிலுக்கு போகிறோம்மா, எந்த கோயிலுக்கு போனாலுமே நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்து இருக்குது. அது என்னென்னா, உங்கள் அந்த இதே மாதிரி தான், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் சாதகமான நேரத்தில் போனீங்கன்னா தான் எல்லாமே சாதகமாக வரும், இல்லைன்னா எல்லாமே என்ன வருங்க, பாதகமாக போயிடும், சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம். என்ன நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரம் இதில் திருமணம் செய்யக்கூடாது, உத்திராட நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. உத்திராடத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது மக நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது, மகம் பூராடம் ஆகாது. அடுத்தது சதயத்தில் திருமணம் செய்யக்கூடாது. உத்திரம், உத்திராடம், பூராடம், மகம், சதயம், அடுத்ததாக ஆகட்டும், இந்த நட்சத்திரங்களில் நம்ம திருமணம் செய்யக்கூடாது. சரி, இப்படி செஞ்சுருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும், ஏன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க, மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அது வீடியோ ஃப்ரெண்டில் போய் பார்த்துக்கோங்க, அவங்கவுங்களுடைய என்ன ராசி அப்படிங்கிறத, சரிங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு இந்த மாதிரி நாள்லேயோ நட்சத்திரத்துலையோ அல்லது இந்த கிழமையிலையோ கல்யாணம் ஆகிட்டா, கணவன் அல்லது மனைவி தாய் வழி உறவில் பிரச்சனை இருக்கும். யார், இவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா ஆகாதுமாங்க, அவங்க அம்மாவுக்கு இவங்க அம்மா ஆகாதுமாங்க. அப்போ எங்கள் என்ன பிரச்சனை வரும், சம்மதி பிரச்சனை வந்துடும். எங்கள் அம்மாவை மச்சா தான் நான் உங்கள் அம்மாவை மதிப்பேம்பாங்க, உங்கள் அம்மாவை மச்சா தான் நான் எங்கள் அம்மாவை மதிப்பேம்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தாய் வழி உறவுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே மாதிரி ஒரு மன பயம், அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு எதையுமே தெளிவாக சிந்தனை பண்ண முடியாது, ஒரு குழப்பத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். அதாவது அந்த மன உணர்வுகளே பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு உணர்வாக ஏற்பட்டு மன அழுத்தத்தை கூட நிறைய பேர்த்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த டிப்ரெஷன், கல்யாணத்து வரைக்கும் நல்லா ஆக்டிவாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பயம் என் மனசில் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் ஒரு காரணம், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் 20 வருஷமாக இப்படியே தாங்க இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஏற்றமும் வரல, தாழ்ச்சியும் வரல, அதாவது தாழ்ந்தும் போகலை முன்னுக்கும் வரல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே எப்படி இருக்குமோ அப்படியே போயிட்டுருக்கோம். இது எல்லாமே இதுதான் காரணம், அதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது, ஒரு மாற்றம் வராது. ஒரு மாற்றங்கிறது என்னங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு 17,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அது ஒரு மாற்றம். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 10,000 ரூபாயாவது 10 வருஷமாக வாங்கிட்டுருக்கேன்னா அன்னைக்கு இது வித்து விலைவாசி வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி வேறு. அப்போ என்னென்னா அந்த மாற்றங்களுக்கு உட்படாது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நோய், ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு உடலில் ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அது மெயினாக பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை தான் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண் குழந்தைங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும், ஏன்னா பெண் குழந்தைங்களால் இவங்க ஒரு அவமானமோ அல்லது ஒரு கெட்ட பேரோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பாவே பிரச்சனை ஆயிடுவாங்க, அப்பாவே பிரச்சனை ஆயிடுவாங்க. எப்படிங்க, அப்பா எப்படி பிரச்சனை ஆக முடியும், அம்மா எப்படி பிரச்சனை ஆக முடியும்னா, கல்யாண அந்த கடகத்தை பொறுத்த அளவுக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்தாலே அவங்களுடைய தாய் தான் அவங்களுக்கு முதல் எதிரியே, அவங்க அம்மாவோட அந்த இணக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த கடகத்துக்கு வந்து 11வது இடமும் 4வது இடத்தில் தான் சுக்கிரன், 11வது இடமாய் பாதகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவனால தான் பிரச்சனையே சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பார்க்காம விட்டுட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இதுதான், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலில்
செய்யக்கூடிய வேலையில் ஒரு ப்ரமோஷன் வராது, ஒரு தொழிலை செஞ்சால் அதுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது, ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழி பிறக்காது, இது மாதிரியான விஷயங்களில் தடை போட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் வாழ்க்கையில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்தருவா கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் நானே, கல்யாணத்துக்கப்புறம் கடனே என்னோட வாழ்க்கையாக போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இவங்களுடைய அந்த கர்மா என்ன பண்ணிடுச்சுங்க, வாங்க வச்சிருச்சு. அப்போ அந்த கடனை கண்டிப்பாக, அதாவது நீண்ட கடன், அதாவது ஒரு 3 மாதம் ஒரு கடன் இருக்குதுன்னா இந்த 3 மாதம் முடிச்சு அப்பாடா இந்த கடன் முடிஞ்சுதுடா சாமி அப்படின்னா அடுத்த கடன் மட்டும், அந்த மாதிரி கடனே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் அதிபதி தான் குரு கடக லக்னத்தில் ராசியில் உச்சமாகிறார். அப்போ அந்த வீட்டில் குரு உச்சமாகறதுனால இவங்க கடன் வாங்கினா வளர்ச்சியை கொடுக்கும், ஆனால் கடன் ஒரு கடன் போனால் ஒரு கடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணே ஒரு நிமிஷம் வெளில பாரு, அவங்க வர்றாங்க உள்ளே வரணும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா இவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரியான பிரச்சனைனா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு, சண்டை, பெரிய மன வருத்தம், இந்த மாதிரியான விஷயங்களை 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி உடல் ரீதியான சில உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாள் பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்கள மாதிரி புருஷ முண்டாட்டியை வாழணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்கள மாதிரி வாழவே கூடாது அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வெளியிலேயா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு நாள் இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அதே அவங்க தொழில் சார்ந்த ஜாதக ரீதியாக தொழில் சார்ந்த பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக தொழிலில் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். நான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கேங்க, ஆனால் எனக்கு தொழில் சரியில்லை, ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறோம், என்னுடைய குழந்தைகளால் எனக்கு ஒரு மனக்கவலை இருக்குது, இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பர்டிகுலராக அந்த பாவம், எந்த பாவமோ அந்த பாவம். சரிங்களா? இது இந்த நம்ம திருமணம் பண்ணணும் நாள். சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க போகக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடகராசிக்கு வேதாரண்யம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர், அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர், அங்கே எப்போ போகணும்னா இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, கடகராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம், பூசம், ஆயில்ய 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் போகணும். கணவன் மனைவி கண்டிப்பாக சந்தோஷமாக சேர்ந்து ஆத்மார்த்தமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் போய் செய்யணும், அந்த கோயிலுக்கு போகணும். கணவன் மட்டும் போனால் போதும், மனைவி போகக்கூடாதுன்னா கிடையாது, 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்க்கை நடத்துகிறீங்க, அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது மனநிறைவோட நம்பிக்கையோடு போகணும், நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்னுடைய கர்மான் நிவர்த்தி ஆயிரும், எங்களுக்குள்ள வாழ்க்கை சுபிச்சமாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு வரணும். போய் அங்கே போய் உங்களுடைய வயசை தெரியும், 2 பேர்த்துக்குமே ஏற்றணும். இதில் ஒரு கேள்வி வரும், ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏற்றுறதா மனைவிக்கு மட்டும் ஏற்றுறதானே, உங்கள் வயசுத்தனையோ அத்தனை தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க, உங்கள் வயசுத்தனையோ அத்தனை தீபத்தை இவங்க ஏற்றணும். 2 பேரும் சேர்ந்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சுவாமியை வந்து ஒரு 11 முறை சுற்றி வந்து சாமி முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு நீங்கள் மற்ற இது வந்து ஒரு முறை கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது 3 முறை சொல்லியிருக்கேன், செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? திங்கக்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கும்பகோணத்து பக்கத்தில் திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு 11 தேங்காய் எண்ணெயிலையும் ஏற்றி அங்கே சுவாமி முன்னாடி வச்சுட்டு
ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அதாவது கடகனாலே சந்திரன் உணவு. நான் மேக்ஸிமம் எல்லா ராசிக்குமே நான் உணவு தாங்க சொல்வேன். ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு மேலே யாராவது சாப்பாடு கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன ஆகும், கெட்டு போயிடும். இதே நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு இன்னும் பணம் வேணுமான்னு கேட்டால் இன்னும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ போதும்னு சொல்லக்கூடிய அந்த உணவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், தானமாக கொடுக்கணும். அப்போ தானம் மீன்ஸ் என்னென்னா அவங்களுடைய பசியை ஆற்றும் போது நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தானம் கொடுத்துட்டு 11 சுமங்கலிகளுக்கு 11 விதமான அந்த மங்கள பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பூவு, எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி 11 பொருட்கள் 16 சுமங்கலிகளுக்கு கண்டிப்பாக இது நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அங்கே கோயிலில் வரவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள குங்குமம் கொஞ்சம் உங்களுக்கு வெச்சுப்பட சொல்லி நீங்கள் இதை பண்ணிட்டு வரணும். இது வந்து நீங்கள் வருஷத்தில் 2 முறை செய்யணும். 6 மாதத்துக்கு 1 முறை 2 முறை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். இது கடகராசிக்கு. அடுத்து என்ன ராசி பார்க்க போகிறோம், சிம்மராசிக்கு பார்க்க போகிறோம்.